கோகோலா பெப்சிக்கு தண்ணீர் வழங்குவது என்பது ஏற்கத்தக்கதல்ல, கண்டிக்கத்தக்கது. உடனடியாக அந்த தண்ணீர் வழங்கும் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு பெரும் திரள் முறையீடு போராட்டம் நடத்துவது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானித்திருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தமிழக அரசு விரைவில் தீர்வு காணாவிட்டால் ஜல்லிக்கட்டு போராட்டம், நெடுவாசல் போராட்டம் போல தீவிரமான போராட்டம் நெல்லை மாநகரில் வெடிக்கும் என்று எச்சரிக்கிறோம். இப்போ சர்ப்ளஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி மாவட்ட நிர்வாகமும் சிப்காட்டும் வந்து கோர்ட்டுக்கே பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே இது வந்து இப்போ வந்து வெள்ளநீர் கால் சர்ப்ளஸ் வந்து அந்த ரெயின் ஷேடோ ரீஜனான எம்எல்தேரி பகுதி கொண்டு போகிறதுக்கான வெள்ளநீர் கால்வாய் திட்டம் வந்து 6 வருஷத்துக்கு மேலே 6-7 வருஷமும் அப்படி கிடப்பிலே போட்டாங்க. அதில் காட்டாத அக்கறை இதுலையே காட்டுறாங்க. காரணம் பெப்சி, கோகா கோலா போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் மிக சக்தி வாய்ந்தவை, மிகப்பெரிய அதிகாரிகளை கூட அவர்கள் தங்களுடைய பணபலத்தின் மூலம், செல்வாக்கின் மூலம் தங்கள் செல்வாக்கு மண்டலத்தை கீழே கொண்டு வருவாங்க. எனவே நெல்லை மாவட்ட நிர்வாகம் விதி விளக்கல. நாளைக்கு முன்னால பெப்சி நிர்வாக பெப்சியோட நிர்வாக அதிகாரி மோடியை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஆகவே மத்திய அரசும் இதுக்கு தொலைபோகுது, மாநில அரசும் தொலைபோகுது. இந்த நிறுவனம் வேறு சில அம்சங்கள் இருக்கு. ஆமா, நவம்பர் 22ல இருந்து ஸ்டே கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஸ்டே கொடுத்த நேரத்தில் கூட சிப்காட்ல இருந்து தண்ணி கொடுத்துருக்காங்க. அதை ஆர்டிஐல அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஸ்டே கொடுத்த நேரத்தில் இவங்க வந்து ஒரு ரா மெட்டீரியலாக இருக்கிறத இது பண்ணுறதுக்கு எப்படி அவங்க தண்ணி கொடுக்க முடியும்? கடையத்துறை மீறி தண்ணீர் வழங்கப்பட்டிருந்தால் மாவட்ட அதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.